எல்லாருக்கும் இந்த பேய் கதை அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் செக்டார் மேலே பல சந்தேகங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் உண்மைதானா இல்லை இது வந்துட்டு கற்பனையா அப்படிங்கிற ஒரு பல சந்தேகங்கள் கொண்டது தான் இந்த ஒரு மர்மமான விஷயம்னு சொல்லலாம், இந்த அமானுஷ உலகம்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இன்டர்நெட் கோஸ்ட் ஸ்டோரிஸோட எபிசோட் 4க்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நம்ம ஆல்ரெடி 3 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 வீடியோலையுமே நான் வந்துட்டு எந்த ஒரு பர்டிகுலராக இந்த பிளேஸில் நடந்துச்சு, இந்த வருஷத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லியிருக்க மாட்டேன். பட் ஆனால் இந்த ஸ்டோரி அப்படி இருக்க போகிறது கிடையாது. பிகாஸ் ஏன்னா இந்த ஸ்டோரி எங்கே நடந்துச்சு, எந்த வருஷத்தில் நடந்துச்சு அப்படின்னு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ நான் சொல்கிற ஸ்டோரிஸ் மேலே உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு நான் ஸ்டோரிஸை எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுறேன். ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க, நான் தான் வீரா ஆஃபிஷியல். ஹரேஷ்மா அப்படிங்கிறவர் இன்டர்நெட்டில் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு. ஸோ அது வந்துட்டு அவரோட லைஃப்பில், அதாவது அவரோட ஃபேமிலிக்கு நடந்த ஒரு பேரனமல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட ஃபேமிலி வந்துட்டு பேஸ்ட் ஆன் குஜராத், அவங்க வந்துட்டு குஜராத்தில் வாழ்ந்துட்டு வந்த ஒரு ஃபேமிலி. பட் ஆனால் மும்பையில் செட்டில் ஆகிருக்காங்க லாஸ்ட்டு 3 ஜென்ரேஷன்ஸாக. ஸோ குஜராத்தில் ஒரு லேண்டு வந்துட்டு சேலுக்கு வருது, ரொம்ப பெரிய லேண்ட். பட் ஆனால் கம்மியான ப்ரைஸுக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த லேண்டை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க இந்த ஹரிஷ்மாவோட ஃபேமிலி. ஸோ அவங்க அந்த லேண்டை வாங்க போகும்போது அந்த லேண்டை சுற்றி இருக்கிற நெய்பர்ஸ் கிட்ட இருந்து லாட் ஆஃப் வார்னிங்ஸ் வருது. இந்த லேண்டை பற்றின மர்மமான விஷயங்கள் நிறைய விஷயம் பேசப்படுது. பட் ஆனால் நம்ம ஹரிஷ்மாவோட கிராண்ட்பாக்கு வந்துட்டு இந்த அமானுஷ நிகழ்வுகள் மேலாம் பெருசாக நம்பிக்கை கிடையாது. ஸோ அதனால அவர் அந்த லேண்டை வாங்குறாரு. ஸோ அந்த லேண்டை வாங்கிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய வீடு கட்டுறாங்க. அந்த வீடு வந்துட்டு ஒரு ஹால், ஒரு கிச்சன், 3 BHK அப்படின்னு சொல்லலாம், 3 ரூம் இருக்குது. ஸோ அந்த வீடு வந்துட்டு ரொம்ப நாளாக ரெண்டே போல, யாருமே அந்த வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு வரவே கிடையாது. ஸோ அந்த வீடு வந்துட்டு எம்டியாக தான் இருக்குது. 2021 ஃபஸ்ட்டு என்கவுண்டர் நடக்குது. அதாவது என்னென்னா, இவங்க ஃபேமிலியோட கிளம்பி குஜராத் போகிறாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி. குஜராத் போன ஹரிஷ்மாவோட ஃபேமிலி அந்த வீட்டில் தங்குறாங்க. கரெக்டாக ராத்திரி 2 மணிக்கு ஹரிஷ்மாவோட அப்பாவுக்கு ஒரு பேரனமல் ஆக்டிவிட்டி நடக்க ஸ்டார்ட் ஆகுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் படுத்திருந்த அந்த பெட்டை சுற்றி யாரோ ஒரு க்ரீப்பியான உமன், அதாவது யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு சுற்றி வரதை இவர் கவனிக்கிறாரு. ஸோ இவருக்கு என்ன ஒரு மனசில் என்ன தோணுதுன்னா, நம்மளோட ஒய்ஃபு தான் நடப்பா போல் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது அவரோட ஒய்ஃப் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ சடனாக யாரா இவங்க அப்படின்னு ஒரு பதறி அடித்து பார்க்கும்போது இவரோட காலுக்கு நேராக, அதாவது ஒரு காலுக்கு முன்னாடி ஒரு கருப்பு கலர் உருவம், தலை முகமெல்லாம் முடியால் மூடி இருக்கு. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ஷேடோ மாதிரி இருக்குன்னு சொல்லலாம், ஒரு ஷேடோ மாதிரி ஒரு உருவம் இவருக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கிறத இவர் பார்க்குறாரு. ஸோ அற தூக்கத்தில் இருந்தவருக்கு அந்த விஷயத்தை நம்பலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. ஃபியூ செகண்ட்ஸுக்கு அப்புறம் அந்த விஷயம் அப்படியே மறைஞ்சு போகுது, ஒரு காற்றுல கரைஞ்சி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருக்கு நடந்த இந்த 2021 இவருக்கு ஒரு ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட் அவங்க கட்டின அந்த ஒரு ஓன் லேண்டில் கட்டின வீட்டில் நடக்குது. ஸோ 2021 2024 வரைக்கும் அந்த வீட்டை ரெண்ட்டுக்கு விடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2024 ஒரு ஃபியூனரலுக்கு, அதாவது யாரோ ஒருத்தவங்க குஜராத்தில் இறந்துட்டாங்க போல், அவங்களோட இறப்புக்கு இவரும் அவரோட அப்பா, அதாவது ஹரிஷ்மாவோட அப்பாவும் ஹரிஷ்மாவோட கிராண்ட்பாவும் அந்த வீட்டில் போய் தங்குறாங்க. ஸோ அவங்க தங்கியிருக்கும் போது சேம் அதே 2 o'clock அதே மாதிரி அந்த பொண்ணு வர ஆரம்பிக்கிறா. ஸோ இதை வந்துட்டு இவங்க அப்பா கவனிக்கிறாரு. ஸோ இவர் வந்துட்டு பார்த்துட்டு இந்த டைம் என்ன பண்ணுறாருன்னா, அதே சேம் இடத்துல அந்த பொண்ணு அதே உருவம் அவரோட, அதாவது ஹரிஷ்மாவோட அப்பாவோட காலை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. அகெயின் ஃபியூ செகண்ட்ஸில் அந்த ஒரு உருவம் மறைஞ்சு போயிடுது. ஸோ இந்த இன்சிடெண்ட் 2nd முறையாக ஹரிஷ்மாவோட அப்பாவுக்கு நடக்குது. ஸோ இதை பார்த்து அவருக்கு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, பயங்கரமான கன்ஃபியூஷன். மறுக்கா நம்பலாமா? பிகாஸ் ஏன்னா இவங்களோட ஃபேமிலிக்கு இந்த அமானுஷங்கள் மேலெலாம் ஒரு பெரிய நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை,
சேம் திரும்ப அந்த ஃபியூனரலை முடிச்சுட்டு மும்பைக்கு வந்து அவரோட அப்பா ஹரிஷ்மா கிட்ட இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் எனக்கு அந்த வீட்டில் நடந்துச்சு அப்படின்னு. பட் ஆனால் இந்த ஹரிஷ்மாவுக்கு ஒரு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, பிகாஸ் ஏன்னா இந்த லேண்டை வாங்கும்போது அவங்கள அதாவது அந்த லேண்டை சுற்றி இருக்கிறவங்க பேசின பேச்செல்லாம் இவருக்கு வந்துட்டு ஞாபகம் வருது. மேபி இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணியிருக்காரு. 2021 நடந்த ஃபஸ்ட்டு என்கவுண்டருக்கு அப்புறம் 2022 அரௌண்ட் 23 அந்த ஒரு 2 வருஷம் அந்த வீட்டில் ரெண்ட்டுக்கு ஆள் இருந்திருக்காங்க. கெஸ்ட் ரூமையும் ஒரு புவர் பீப்புள்ஸுக்கு வந்துட்டு ரெண்ட்டு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அவங்க யாருமே இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்தா மாதிரி சொன்னதே கிடையாது. ஸோ அந்த வீட்டில் தங்கின வேறு யாருக்குமே இந்த ஒரு இன்சிடெண்ட் நடக்க கிடையாது. ஹரிஷ்மாவோட அப்பாவுக்கு மட்டும் பர்டிகுலராக அந்த பொண்ணு எதனால் தெரிஞ்சா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய க்வெஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு மர்மமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் அவங்களோட அப்பாவுக்கு மட்டும் நடக்குது அப்படிங்கிறது எதனால அப்படிங்கிறது தெரியல. அவங்க அப்பா ஹரிஷ்மாவை தவிர வேறு யாருக்கிட்டையும் ஷேரும் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட் வந்துட்டு என்னால் நம்பவே முடியல. பிகாஸ் ஏன்னா இந்த ஒரு எங்கள் வீட்டில் வந்துட்டு யாருக்குமே இந்த பேய் மேலெலாம் நம்பிக்கை கிடையாது. பட் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்ததை வந்துட்டு என்னால் நம்பவே முடியல அப்படின்னு இந்த ஹரிஷ்மா வந்துட்டு இன்டர்நெட்டில் இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறையா கோ ஸ்டோரிஸ் கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது வீரா ஆஃபிஷியல். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பி சேஃப் அண்ட் தென் பை.